எவ்ரிவன், கிரிக்கெட் அடிஸ் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ரிவியூ 2022 டாடா ஐபிஎல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயின் டீட்டெயில்ஸ் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா, நான்கு பிளேயர்ஸ், மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லி, மோயின் அலி அண்டு ருத்ராஜ் கெய்வாட். ருத்ராஜ் கெய்வாட் ஒரு சீக்கா இருப்பார், ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு சிஎஸ்கே ஃபியூச்சர் கேப்டனாக கூட இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து சிஎஸ்கே இந்த தடவை நல்ல ஒரு பிளேயர், ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சிஎஸ்கேஸ் வந்து ஒரு முன்னாடி உள்ள எல்லோ ஜெர்சியை விளையாண்டவங்க வந்து முன்னாடி ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருந்தது. அண்ட் சிஎஸ்கே மேனேஜர்னால் தான் யோசித்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதேமாதிரி தான் இருந்து அந்த ஆக்ஷனில் என்ன நடந்தது, ஆக்ஷனோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே அப்கமிங் பார்த்திங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி அப்படி என்ன இருந்ததுன்னா, பழைய பிளேயர்ஸ், சிஎஸ்கே முன்னாள் பிளேயர்ஸு நல்லாவே எடுத்துக்காங்க. அண்ட் ஹேசல்வுட் மிஸ் ஆனார், அண்டு ஃபேப் டூப்ளிஸ், இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே மிஸ் ஆனவட்டம் இருந்தாலுமே அந்த அஞ்சு பிளேயர்ஸுமே எடுத்துருக்காங்க. அந்த அஞ்சு பிளேயர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் ஜாஹர் டெஃபரெட்டாக இருப்பார், அண்ட் கேஎம் ஆசிஃப் இருப்பார், அண்டு ராபின் உத்தப்பா இருப்பார். அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுவும் ரொம்ப முக்கியமான சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்க மொத்தமாக அவங்க வந்து எப்படி பிளேயர்ஸு நல்லாவே எடுத்திருக்காங்க, அண்ட் நல்ல ஒரு கிளிக் அப்படின்னே சொல்லலாம் அப்படி சிஎஸ்கே பிளேயர்ஸ். அதுக்கு தீபக் ஜாஹர் இந்த தடவை விளையாடுவாராம், 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதோட நல்லா மிஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க, பவுலர்ஸ் நல்லா இருந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த பிறகு அவர் நல்லா போடுவாரே. ஒரு சின்ன பிரச்சனை அப்படி என்னன்னா, ஒரு இன்ஜுரி, அந்த இன்ஜுரி காரணத்தினால அவர் வந்து நிறையா மிஸ் அவுட் ஆகப்படுவார். அவருக்கு பல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யார் வருவாங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சிவம் தூபே ஒரு மும்பை பிளேயர், அண்ட் இந்தியன் பிளேயர் தான் அவர். அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்கனவே வந்து விஜய் சங்கருக்கு எடுக்கலாமான்னு போனாங்க, ஏன்னா மும்பை கண்டிஷன்ஸில் சூட்டபுளாக ஆடணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். அண்ட் அதுக்காக தான் வந்து மும்பை பிளேயர், அண்ட் மும்பை கண்டிஷனில் நல்லா ஒரு எபிலிட்டி காட்டுவார் சிவம் தூபே. அண்ட் 4 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் பவுலிங் யூனிட்டும் இருக்குது, அண்ட் நல்ல ஒரு ஸ்லோயர் பால்ஸும் இருக்குது அவர்கிட்ட, அண்ட் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் எடுத்திருக்காங்கனே சொல்லலாம். மொத்தம் சிஎஸ்கே ஹிட்டர்ஸ், சிஎஸ்கே பவர் ஹிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகேஷ் தீக்ஷனா, அவர் வந்து நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய திறமை இருக்குது, அண்ட் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ராஜவர்தன் ஹங்கரேக்கர், ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், ராஜவர்தன் ஹங்கரேக்கர் வந்து பிளேயிங் லெவலில் சொல்கிற வீடியோ அப்போ வந்து நல்லாவே ஆடுவார். அவர் வந்து ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே எபிலிட்டி காட்டுவார், நல்ல வந்து ரெண்டு மல்டி டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கே ஏற்கனவே பிளேயிங் லெவல் போட்டிருந்தேன், அதை மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க் வேணால் தரோம், அண்டு லிங்க் வேணால் நாங்கள் தர ட்ரை பண்ணுறோம். அண்டு இன்னொரு இன்னொரு ஓவர் ப்ரைஸ், ராபின் உத்தப்பா ஒரு ஓவர் ப்ரைஸ் தான் இருக்கார். அண்ட் 3 பிளேயர்ஸ், ராபின் உத்தப்பா அண்ட் டுவேன் ப்ராவோ அண்ட் 57, இவங்களாம் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் போயிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு பொறுத்த மட்டும் தோணுது. இதாங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எடுத்து.